ओम श्री गुरुभ्यो नमः। हर हर शंकर, जय जय शंकर, जय श्री कृष्णाय नमः। श्री कृष्णा चैनल के வருகை தந்திருக்கிற அனைத்து அன்பர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஸ்ரீ பாண்டரங்கனின் மகிமை அப்படிங்கற தலைப்புல நிறைய பாகவத உத்தமர்களுடைய உண்மை வாழ்க்கை சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இறைவன் எப்படியெல்லாம் அந்த பாகவத உத்தமர்களுடைய வாழ்க்கையில பல லீலைகள் புரிந்து அருள் புரிந்து அவர்களை ஆட்கொண்டார் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற பாகவத உத்தமர் யார் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ துக்காராம் அப்படின்ற பக்தரை பத்தி பார்க்கலாம். தேவநகரம் அப்படின்ற பட்டணத்துல மாதவராவோட மகனா பிறந்தவர் துக்காராம். இவருடைய குலத்தொழில் தானிய வியாபாரம். துக்காராம் ரொம்ப படித்தவர் கிடையாது, இருந்தாலும் அவருக்கு கல்வி அறிவும் சங்கீத ஞானமும் பாடல் பாடுறதும் இயற்கையாவே அவருக்கு ரொம்ப வரப்பிரசாதமா அமைஞ்சிருந்தது. அவருடைய திறமையும் அழகும் குரல் வளமும் அவருக்கு பெண் கொடுக்கறதுக்கு பல பேர் வந்து போட்டி போடுறாங்க. அதுல மாதவராவோடைய இரண்டு உயிர் நண்பர்கள் அவங்களுடைய பெண்களையே மருமகளா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. மாதவராவ் துக்காராம்கிட்ட கேக்குறாரு, ரெண்டு பேரும் என்னுடைய உயிர் நண்பர்கள், இவங்களுடைய பெண்களும் ரொம்ப அழகுலையும் அறிவுலையும் ரொம்ப சிறந்தவங்க, ஆனா ஒரு பெண்ணை மணந்துட்டு இன்னொரு பெண்ணை மணக்கலன்னா இன்னொருத்தருக்கு மனத்தாங்கல் ஏற்படும், அதனால ரெண்டு பேரையுமே நீயே மணந்துக்கணும், அதுக்கு ரெண்டு பேருமே சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறார். துக்காராம் ரொம்ப வருத்தத்தோட சொல்றார், அப்பா நான் இந்த சம்சார பந்தமே வேண்டாம் அப்படின்னு இருக்கேன், இந்த இரண்டு பெண்களையும் வந்து மணந்துக்கோ அப்படின்னு சொல்றீங்களே, அந்த பரமனை பாடுறதுதான் என்னுடைய குறிக்கோள், இல்லறத்துல ஈடுபட்ட பக்தி பணி செய்ய முடியாது, எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறார் துக்காராம். அப்போ அவருடைய தந்தையான மாதவராவ் சொல்றார், சத்ரபதி சிவாஜி இரண்டு திருமணம் செஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி, மன்னர் எந்த வழியோ மக்களும் அந்த வழிதான் அப்படின்னு சொல்றார். உடனே அதுக்கு துக்காராம் சொல்றார், அவர் அரசர், பொருளாதார சிக்கல்லாம் அவருக்கு கிடையாது, யானை குளிக்கிற இடத்துல முயல் இறங்கினா என்ன ஆகும் அப்படின்னு பதில் சொல்றார் துக்காராம். அதுக்கு அவருடைய தந்தையான மாதவராவ் சொல்றார், நீ வணங்குற பரந்தாமனே ஸ்ரீதேவி பூதேவியோட தானே வளம் வர்றாங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கு துக்காராம் சொல்றார், அவர் பகவான், காரண காரியம் புரியாம இதுக்கு மட்டும் அவரை உதாரணமா கொள்ளலாமா அப்படின்னு வாதம் செய்யறார் துக்காராம். இப்படியே ரொம்ப நேரம் ரெண்டு பேருக்குமா வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. முடிவுல பாசத்துக்கு கட்டுப்பட்டு தந்தையோட விருப்பப்படி இரண்டு பெண்களையும் மணந்துக்கிறார் துக்காராம். தந்தை இருந்த வரைக்கும் குடும்ப கவலை இல்லாம பக்தியும் பஜனையுமா காலம் கழிஞ்சிட்டு இருந்தது. பெற்றோர் காலம் கழிந்த பிறகு தந்தையினுடைய வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தி வந்துட்டு இருக்கிறார் துக்காராம். நல்ல லாபம் வந்துச்சு, இரண்டு மனைவியரும் சண்டை சச்சரவு இல்லாம துக்காராம்ட்ட ரொம்ப அன்போட நடந்துட்டாங்க. ஒரு மனைவி இரண்டு குழந்தைகளை பெற்றுட்டு மரணம் அடைந்துட்டாங்க. இன்னொருத்தியினுடைய பெயர் கமலாபாய். தேவநகரத்திலேயே பண்டரிநாதனுக்கு ஒரு கோயில் கட்டுறார் துக்காராம். அப்போ நாட்டுல ரொம்ப கடும் பஞ்சமா இருந்தது. துக்காராமோ யாருக்காவது பசி அப்படின்னு சொல்லிட்டா முகம் வாடினா அவரால் தாங்கிக்கவே முடியாது. விற்கிறதுக்கு கொண்டுட்டு போற தானியங்கள் எல்லாம் தானம் செஞ்சிடுவார், வண்டி காலியாகுமே தவிர அவருடைய மடி நிறையாது, தினமும் வீட்டுல ரகலைதான். இவர் இந்த மாதிரி செய்யறத பார்த்து இவருடைய பிள்ளைகள் வந்து இவர்கிட்ட சண்டை போடுறாங்க. ஒரு நாள் கோபத்தோட அவரை விட்டு பிரிஞ்சும் போறாங்க. தங்கம் வெள்ளி பித்தளை இப்படி எல்லா சாமான்களும் அடகு கடையில அடகு வைக்கிறாங்க. கமலாபாய் இதெல்லாம் பார்த்து பொறுமை இழந்து போறான். இப்படி சதா பாண்றங்கா பாண்றங்கா அப்படின்னா அவனா வந்து பசி தீப்பான், அடுப்புல பூனை தூங்குது, ஏழை எளியவங்களுக்கு தானம் செய்யறீங்களே, நான் கூட இப்ப அன்ன காவடிதான், எனக்கும் ஒரு கால்படி நெல் தர்மமா கொண்டு வந்திருக்கலாமே, பசி உயிர் போகுது, வீட்டை கவனிக்காம தானம் தர்மம் பண்றபடி உங்களை பாண்டறங்கன்னு சொன்னானா அப்படின்னு அழறாவ. துக்காராம் எதுவுமே பேசாம மௌனமா அமர்ந்துட்டு இருக்கிறார். இதை பார்த்த அவருடைய மனைவி கமலாபாய், ஐயோ பாவம், அவருக்கும் தானே பசிக்கும், அது ஏன் எனக்கு தோணவே இல்லை, பெற்றோரும் இறந்து பிள்ளைகளையும் பிரிஞ்சு எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு இருக்கிற நிலைமையில நானும் அவரை திட்டினா அவர் என்னதான் பண்ணுவார் அப்படின்னு தனக்குள்ளேயே மனம் வருந்துறா. இதோ வந்துடுறோம், எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறா. துக்காராம்கிட்ட அன்பு கொண்ட ஒரு மார்வாடி வயோதிகர், அவர் அவர்கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லி கடன் கேக்குறா கமலா. அவரும் இறக்கப்பட்டு 100 வராகன் கடன் கொடுக்கிறார். அதை கொண்டுட்டு வந்து துக்காராம்கிட்ட கொடுத்ததோ பாருங்க, ஒரு மாசத்துக்குள்ள திரும்பி தரதா சொல்லி கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஏதாவது தானியம் வாங்கி வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்றேன், லாபத்துல 1/4 பங்கையாவது வீட்டுக்கு தாங்க, மீதி 3 பங்கை ஏழை எளியவர்களுக்கும் உங்களுடைய பாண்டங்களுக்குமே செலவிடுங்க அப்படின்னு சொல்றான். துக்காராம் ரொம்ப
நொந்த மனதோட கமலா உன் மீது எந்த தவறுமே கிடையாது. நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். தோ இப்போதே போய் வியாபார பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன் பார் அப்படின்னு கிளம்புறாரு. இனி குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு தானம் தர்மம் பக்தி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டே போறாரு. அவரு சொன்னபடியே கொஞ்ச நேரத்துல சாமான்களோட வர்றார். அடுத்த ஒரு சந்தையில விட்டுட்டு வர்றேன் இந்த சாமான்களை அப்படின்னு மாட்டு வண்டியில சாமான்களை ஏற்றிக்கிட்டு புறப்படுறார். கமலாபாய் நினைக்கிறா இனி கஷ்டம் தீர்ந்தது அப்படின்னு மனதுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். வண்டி கண்ணுக்கு மறையற வரைக்கும் பாத்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறார். ஜல் ஜல்னு அந்த மாட்டு வண்டி கட்டிட்டு துக்காராம் சந்தைக்கு புறப்படுறார். மாடுகள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. அப்போ கரு மேகங்கள் கூடுது, இடி இடிக்குது, கண்ணை பறிக்கிற மின்னல், மழை சோன்னு கொட்ட தொடங்கிடுச்சு. மாடுகளுடைய நடை வந்து தளர்வாயிடுச்சு. துக்காராம் மாடுகளை ஒரு மரத்தடியில நிறுத்திட்டு தானும் மரத்துக்கு மேல ஏறி ஒரு வசதியான இடத்துல அமர்ந்துகிட்டார். எவ்வளவு நேரம் ஜலதாரைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, மழையோ பொதைக்கு ஓயறதா காணும். உடனே அவருக்கு இறைவனுடைய ஞாபகம் வருது. அவர் நினைக்கிறார், அன்னைக்கு கோகுலத்துல இப்படிதானே மழை கொட்டிட்டு இருக்கும், இப்படிப்பட்ட மழைய பார்த்தபடிதானே என்னுடைய ஐயன் ராமாவதாரத்துல சீதையை நினைச்சு உருகியபடியே தன்னுடைய பொழுத கழித்திருப்பார். இப்படி அவரோட கற்பனைகள் வந்து விரிஞ்சுட்டே போகுது. மழை தாரையினுடைய சப்தமே பக்கவாத்தியமா அதுக்கு ஏத்தபடி பாடலுக்கு தொடங்குறார். அவர் பாடல் பாட தொடங்கின பிறகு தன்னையே மறக்கிறார், சூழ்நிலையை மறந்தார். வண்டி, மாடு, தானிய மூட்டைகள், கமலாபாய், கடன், வறுமை, வாக்குறுதி எல்லாம் தண்ணீரோட தண்ணீரா ஓடிட்டு இருக்கு. எல்லாமே மறந்துடுச்சு அவருக்கு. எல்லாம் நீரோடு நீரா ஓடிட்டு அடுத்த நாள் காலையில சூரிய உதயமாகுது. அப்பதான் மழை நிக்குது. சுய நினைவுக்கு வர்றார் துக்காராம். வண்டிய பாக்குறார், வண்டி கொடை சாஞ்சு கிடக்கு. மாடுகளை காணும், தானிய மூட்டைகள்லாம் சரிந்து கட்ட விழுந்து ஓடுற தண்ணியில எல்லாம் தானியங்கள் எல்லாம் மிதந்துட்டு இருக்குது. அப்போதும் மாடுகளை புலி அடிச்சுட்டு போயிடுச்சோ அப்படின்னு கவலைப்பட்டாரே தவிர தானிய நஷ்டத்துக்காக வருத்தப்படல. இப்படி பஜனையும் பக்தியுமா மெய் மறக்கிற எனக்கு வீடு எதுக்கு, குடும்பத்தை ரட்சிக்க முடியாதவனுக்கு மனைவி எதுக்கு, பாவம் கமலாபாய் கடன் வாங்கி தந்தா எந்த முகத்தோட போய் சொல்றது, தொலைச்சிட்டேனே அப்படின்னு மனதுக்குள்ள நினைக்கிறார். இப்படி பல விதமா நினைச்சுக்கிட்டே அவர் அங்க உள்ள ஒரு பாறையில உட்கார்றார். உட்கார்ந்து பரந்தாமனை மனதில் நிறுத்துறார். அப்படியே யோகத்துல ஆழ்ந்து போயிட்டார். அவருடைய மனத்தை ஓடியது இறைவனுடைய லீலைகள். அந்த சொர்க்க அனுபவத்துல அவருக்கு வெளி உலகம் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. எப்படி வரும், இறைவனுடைய லீலைகள் மனக்கண்ணில் போயிட்டே இருக்கும் பொழுது வெளி உலகம் மறந்து போயிடுச்சு. அங்கேயோ வீட்டுல கமலாபாய் கவலையோட காத்துட்டு இருக்கிறா. ஐயோ இப்படி மழை பெய்ஞ்சிட்டு இருக்கேன், இவர சந்தைக்கு போய் சேர்ந்திருப்பாரோ இல்லையோ, இந்த மழையில என்ன வியாபாரம் ஆக போகுது அப்படின்னு அவ அங்க கவலையோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்போ மாட்டினுடைய சத்தம் கேக்குது, சலங்க சத்தம் கேக்குது. அவளோட தெருக்கொடியில பாக்குறா. மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்தவரு மாடுகளை நிறுத்தி வண்டியிலிருந்து குதிக்கிறார் துக்காராம். நெற்றியில வியர்த்து கொட்டுது. வண்டிக்குள்ள எட்டி பாக்குறா கமலாபாய். கோணிகள் கூட இல்லையே. தயக்கத்தோட கணவரோட முகத்தை பார்க்கிறா. அவருடைய வேஷ்டி முடிவிலிருந்து 140 வராகன்களை எடுத்து கொடுத்து, இந்தா இதை எடுத்து வை, கசகசன்னு இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு மாட்டை அவிழ்த்து கட்டிட்டு நதிக்கு போயிட்டாரு. அவர் கமலாவுக்கு சந்தோஷத்துல பேச்சே வரல. பார்த்தது பார்த்தபடி அப்படியே நின்றுட்டு இருக்கிறா. இப்ப மனசுக்குள்ள நினைக்கிற அந்த இறைவனை நினைத்து, பண்டரிநாதா நீதான் அவருக்கு இந்த புத்தியை நீட்டிக்க செய்யணும். இந்த மழையில இவ்வளவு சீக்கிரம் 40 வராகன் லாபமா சம்பாதிச்சு அதை நேர்லயே வீட்லயும் கொண்டு வந்து தந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு கதவை பூட்டிட்டு 100 வராகனோட மார்வாடி கடைக்கு போற. மார்வாடி கடையில அந்த கடைக்காரர் சொல்ற, வாங்கம்மா எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் பணம் வாங்கிட்டு போங்க, உங்க வீட்டுக்காரர்கிட்ட ரசீது கொடுத்துட்டேனே, வட்டியும் அசலும் கட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்றார் மார்வாடிக்காரர். கமலாவுக்கு ஒண்ணுமே புரியல, திக்கு முக்காடி போறா. ரொம்ப ஆச்சரியமா இருக்க, ரெட்டிப்பு லாபமா, சொல்லவே இல்லையே, ஆற்றுக்கு போற வழியில கூட இங்க வந்துட்டு போயிருக்கிறார், இப்படி வியாபாரம் செஞ்சா எவ்வளவு சீக்கிரம் பணக்காரர் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு வேக வேகமா வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்து அறுசுவை உணவு சமைச்சு வச்சுட்டு கணவருடைய வரவை இதை நோக்கி காத்துட்டு இருக்கிறா. நேரம் போயிட்டே இருந்தது, துக்காரம் வரவே இல்லை. நதிக்கு போய் பாக்குறா. வர்ற வழியில வர்றவங்க எல்லாம் விசாரிக்கிற, துக்காராம யாருமே பாக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. மாடு மேய்க்க போனவங்க வந்து காட்டுல துக்காராம பார்த்ததா சொல்றாங்க. வீட்டை பூட்டிட்டு போகலாம் அப்படின்னு கமலா பின்பக்க கதவை தாளிட போனவ மாட்டு கொட்டல்ல பார்க்கும் பொழுது வண்டி மாடுகளை காணும். அதை பார்த்து இவளுக்கு திகைப்பாயிடுது. காட்டுல துக்காராம பார்த்ததுமே அழுதுகிட்டே, வறுமையினுடைய கொடுமையினால நான் கடுமையா பேசினதை மனசை வச்சுக்கிட்டு தானே நீங்க வியாபாரம் பண்ணிட்டு பணம் தானே உனக்கு முக்கியம் அப்படின்றது போல என்கிட்ட
கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இங்க வந்துட்டீங்க, குளிக்க போனவரை இன்னும் காணுமே அப்படின்னு நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் நானு. இது உங்களுக்கே நியாயமா படுதா? மாடுகள்லாம் எங்க அப்படின்னு புலம்புறா துக்காராம பார்த்து. துக்காராம் கண் விழிக்கிறார். கமலா, நீ சொல்றதுல எதுவுமே எனக்கு புரியவே இல்லையே. நான் வந்தனா, பணம் தந்தனா, என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறார். மழைக்கு ஒதுங்கியவன் பஜனையில ஈடுபட்டு வழக்கம் போல என்னையே மறந்துட்டேன். தானியங்கள் எல்லாம் சேதம் ஆயிடுச்சு. மாடுகளை புளிய அடிச்சுட்டு போச்சோ இல்ல திருடங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களோ தெரியல. உன்னோட முகத்துல முழிக்கிறதுக்கு பயந்து நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றத கேட்டு கமலா ரொம்ப பிரமிப்போட நடந்ததெல்லாம் துக்காராமுக்கு எடுத்து சொல்ற. அப்போ அவர் சொல்றார், கமலா நீ எவ்வளவு பாக்கியவதி, அல்லும் பகலும் அவனையே பாக்குறதுக்கு நான் தவம் இருந்துட்டு இருக்கிறேன். ஆனா அந்த இறைவன் உனக்கு காட்சி தந்து உன்னோட பேசி பொருளும் தந்து அடடா, உன் பொருட்டு அந்த மார்வாடி கடனை கூட பாண்டறங்க அடைச்சிட்டானே, அந்த மார்வாடிய விட நான் பக்தியில கீழ்பட்டவனா அப்படின்னு புலம்புற. கமலாபாய்க்கும் அப்பதான் உண்மையே புரியுது. கணவரை வணங்கிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வேண்டி கேக்குறா. அவரும் பிடிவாதமா வர மறுக்கிறார். இவர் இருக்கிற இடத்துக்கு கமலாபாய் தினந்தோறும் காலையில நீராடி உணவு சமைச்சு இவர் இருக்கிற இடத்துக்கே வந்து கொடுத்துட்டு மாலை போல வீடு திரும்புறான். பகல்ல தினந்தோறும் பஜனை தியானம் பாடல் தான். இப்படியே 2 வருஷம் போச்சு. இறைவன் கொடுத்த பணம் எவ்வளவு நாள் தான் இருக்கும்? கரைஞ்சிட்டே போகுது. கமலாபாய்க்கு சலிப்பு வருது. இது என்ன வம்பு? தாலி கட்டினவர் மனைவி காக்கிறது தான் மரபு. இங்க எல்லாமே தலைகீழா நடக்குது. பரம்பரை சொத்தா இருக்குது இங்க. கடமைய மறந்து கண்ணனை பூஜிக்கும்படி கீதையில சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு துக்காராம்கிட்ட கோவப்படுறா. வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க அப்படின்னு தினமும் நச்சரிக்க ஆரம்பிக்கிறா கமலா, துக்காராமினுடைய மனைவி. அவள் நச்சரிப்பு தாங்காம துக்காராம் வீடு திரும்புறார். வீட்டுக்கு வந்ததும் துக்காராமினுடைய போக்கு மாறவே இல்லை. மனது மாறணுமே தவிர இடத்தை மாத்தி என்ன பயன்? பயன் எதுவுமே இல்லை அப்படின்றத கமலாவும் உணரவே இல்லை. சோளமும் கம்பும் தினையும் சாமையுமா விளைவித்திருந்த ஒரு விவசாயி அவரா வந்து கேக்குறார், துக்காராம் இங்க பாடுறத அங்க வந்து பாடுங்களேன், பறவைகளை எல்லாம் விரட்டி யாரும் இந்த பயிர்களை எல்லாம் திருடிட்டு போகாம காவல் காத்து தந்தா உங்க குடும்ப செலவுக்கான தானியத்தையும் பணத்தையும் நான் தர்றேன் அப்படின்னு அந்த விவசாயி வந்து சொல்றார். பண்டரிநாதன் தான் அவர் புத்தியில இந்த எண்ணத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு துக்காராம் நினைக்கிறார். தன்னுடைய மனைவியான கமலாட்ட ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறார். கமலாவினுடைய வயிற்று பிரச்சனை அப்போதைக்கு தீர்ந்துச்சு. துக்காராம் கையில கம்பும் கல்லுமா பரணியில ஏற உட்கார்ந்துட்டது நிஜம்தான். பரந்தாமன் மீது பாடல் பாடுறார். கடல் போன்ற பயிர்ல கலகலன்னு சப்தத்தோட பறவைகள் வந்து சஞ்சரிக்கவும் அவருக்கு அது ரொம்ப பிருந்தாவனமா காட்சி அளிக்குது. பண்டரிநாதா, பறவைகள் எந்த கடையில போய் சாமான் வாங்கும்? இப்படி காவல் காத்து மூட்டையில பதுக்கி வச்சா இந்த பறவைகளுடைய பசி எப்படி தீரும்? எத்தனை ஒற்றுமை! நாளைய கவலையே இல்லாம இந்த பறவைகள் எவ்வளவு ஆனந்தமா பறக்குது! இப்படி நினைச்சு அவரு பறவைகளை விரட்டாம உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்படி இவரை உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த பறவைகளுக்கு எப்படி பயம் வரும்? அதுங்களை விரட்டாம அதுகளே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கும் போது அதுகளுக்கு அவர் மேல இருக்கக்கூடிய பயமும் போயிடுச்சு. அவர் மடி மீதே வந்து உட்கார்ந்து கொஞ்சிட்டு இருந்தது. கிளிகளுக்கும் புறாக்களுக்கும் மைனாக்களுக்கும் கொண்டாட்டம் ஆயிடுச்சு. பயிர்கள் அங்கங்க வழுக்க விழுந்த தலை மாதிரி போயிடுச்சு. சேதி கேட்டு ஓடி வரான் நிலத்துக்கு சொந்தக்காரன். பயிர் பாழானதை கேட்டு கோபம் அடையறான். ஒரு சோளத்தட்டை உருவிக்கிட்டு வந்து துக்காராம அடிக்க போறான். உடனே கூட இருக்கிறவர் தடுக்கிறார். அதோ பார், நீ அடி வர்றதையும் உணராம அவர் பாடிக்கிட்டு இருக்கிறார். இவன் பொருட்டு அந்த பரந்தாமனே வண்டி ஓட்டிட்டு வந்து கடனை தீர்த்திருக்கிறார். அது போல உன்னுடைய நிலம் வந்து மொட்டையா இருந்தா கூட, பயிர்கள் எல்லாம் போயிருந்தா கூட, பறவைகள் தின்னிருந்தா கூட, விளைச்சல் வழக்கத்தை விட அதிகமா இருந்தா அவனை விட்டுடு, குறைஞ்சிருந்தா அவனை தண்டிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். உடனே இவன் குடும்ப நிலைக்கு இறக்கப்பட்டு வேலைக்கு இவனை அமர்த்தினது என்னுடைய தப்பு அப்படின்னு நொந்துகிட்டே சோளத்தட்டை வெறுப்போட வீசி எறிகிறான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன். அறுவடையாச்சு. மற்ற நிலங்களை விட தானியங்கள் நல்லா முற்றி வழக்கத்தை விட 2 பங்கு கிடைச்சது. விவசாயி லாபத்துல 1 பகுதிய துக்காராமுக்கு மனம் வந்து வந்து கொடுக்கிறார். அவரும் வழக்கம் போல அதை 7 எளியவர்களுக்கு தானம் செய்கிறார். இதுதான் ஸ்ரீ துக்காராம் சுவாமிகளுடைய உண்மை வாழ்க்கை சம்பவம். இந்த சரித்திரம் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையான அன்பிற்கு இறைவன் எப்படி வசமாகிறார் அப்படின்றது இந்த துக்காராம் சரித்திரத்திலிருந்து நமக்கு நல்லாவே விளங்குது. மன தூய்மையோடையும் உண்மையான ஆத்மார்த்தமான அன்போடையும் இறைவனை சரணாகதி அடையும் போது நிச்சயமா நமக்கு அந்த இறைவன் நேர்லேயே தரிசனம் தருவான். இது உண்மையான வார்த்தைகள். துக்காராமினுடைய வாழ்க்கையில இறைவன் நடத்திய மற்றும் பல லீலைகளை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் தொடர்ந்து.
இதுவரை இந்த புண்ணிய சரித்திரத்தை கேட்ட அனைத்து அன்பர்களும் அவர்களது குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ அந்த இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.